அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையும் குர்ஆனில் உள்ள சொற்களை எடுத்துக்கொண்டு நம்ம படித்த சர்ஃப் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணி அதை நம்ம அறிஞ்சு வருகிறோம். அந்த வகையில் சென்ற வாரம் 25வது வசனத்தில் இந்த முத்தசாபிகன்கிற வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியே பாருங்கள். முத்தஹாரத்துன், இந்த முத்தஹாரத்துன்ற வார்த்தை வருது. முத்தஹாரத்துங்கிற வார்த்தை என்ன, நீங்களே சிந்திச்சு பார்த்தா என்ன வார்த்தைன்னு விளங்கிறோம். முத்தஹாரத்துன், இது மீம் வந்திருக்குது. மீம் வந்தால் அது என்ன விளங்கிறேன்னு, இஸ்முல் ஃபாயில் தான். லம்மு வச்ச மீம் வந்தால் அது இஸ்முல் ஃபாயிலாக இருக்கும், இல்லாட்டி இஸ்முல் மஃபூலாக இருக்கும். இதில் வந்து முத்தஹாரத்துன்னு இருக்கல, மீமை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தஹர, மீமையும் கழிச்சிருங்க, லாஸ்ட்டில் உள்ள தேயும் கழிச்சு பிடுங்க. அது பெண்பாளுக்காக சேர்த்தது தஹர ஃபஅல. அப்போ தஹர என்பதை வந்து என்ன செய்கிறோன்னு கேட்டால், இஸ்முல் ஃபாயில் ஆக்குறதா இருந்தால் யூத்தா ஹீரோன்னு வருங்காலமாக்கணும். அந்த ஏ ஏற்றிக்கிட்டு மீமை போட்டுடணும். தஹரவுலேருந்து முத்தஹீருன், தஹரன்னா சுத்தப்படுத்தினான், முத்தஹீருன் சுத்தப்படுத்துபவன் ஆயிரும். அந்த முத்தஹீருன் என்பதை வந்து முத்தஹருன் ஆக்கினா இஸ்முல் மஃபூல் ஆயிரும். முத்தஹீருன் ஹீ போட்டிங்கன்னா அந்த ரே தான் கடைசி எழுத்து, கடைசிக்கு முந்தினது ஹா. அந்த ஹாவுக்கு வந்து முத்தஹீரத்துன் என்று வந்தால் இஸ்முல் ஃபாயில், முத்தஹரத்துன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இஸ்முல் மஃபூல். அப்போ தஹரவுலேருந்து முத்தஹரத்துன்னா சுத்தப்படுத்தப்பட்டவள், முத்தஹருன் தூய்மைப்படுத்தப்பட்டவன், முத்தஹரத்துன், முத்தஹருன், முத்தஹராணி, முத்தஹரூன, முத்தஹரத்துன் சுத்தப்படுத்தப்பட்டவள் பெண்ணை குறிக்கிறது. அப்போ இந்த முத்தஹரத்துங்கிற வார்த்தை என்னன்னு விளங்கிறேன், இந்த மீமையும் அந்த தேயும் கழிச்சிட்டு பார்த்தா தஹரன்னு நிற்கிறது. இது தஹுர, தஹுரன்ட அவன் சுத்தமாக ஆனான், தஹரன்னா சுத்தமாக ஆக்குனான், தஹுரன்னு சொன்னால் தூய்மையானான். அதை ஃபல வாக்குனா என்னவாயிரு, தஹர தூய்மையை ஆக்கினான். தூய்மையை ஆக்கினான் என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் என்னென்னா முத்தஹீருன், இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் மஃபூல் என்னென்னு கேட்டால் முத்தஹருன். இது அதான், இது முத்தஹருன் என்பதனுடைய பெண்பாள் முத்தஹரத்துன், முத்தஹருன், முத்தஹராணி, முத்தஹருன் ஆம்பளை, முத்தஹரத்துன், முத்தஹரத்தானி, முத்தஹராத்துன், இது பெண்களுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் ஹாலிதூன, ஹாலிதூனங்கிறது என்னது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, பார்த்தோன்னே தெரியுது. இது வந்து ஹாலிதுன், ஹாலிதானி, ஹாலிதூன, இது ஹலத. ஹாலிதுன் என்று வந்தால் இது ஃபாயிலுன்னு வந்திருக்குது, இது இஸ்முல் ஃபாயில். இதனுடைய வேறு சொல் என்னவாக இருக்கும், ஹலத. ஹலதுன நிரந்தரமாக இருந்தான், ஹாலிதுன் நிரந்தரமாக இருப்பவன், ஹாலிதானி, ஹாலிதூன நிரந்தரமாக இருப்பவர்கள் அப்படின்ற அந்த ஹாலிதுங்கிறது வந்து இஸ்முல் ஃபாயிலில் ஒருமை, ஹாலிதூன என்பது வந்து இஸ்முல் ஃபாயிலில் ஆண்பாலில் பண்மை. இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னல்லாஹலா எஸ்தஹி, இது எஸ்தஹிங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து வருங்கால வினை தான், இருந்தாலும் நம்ம இல்லத்து இன்னும் படிக்கலை. எல்ரிபு, எழுதுரிப்புங்கிற வார்த்தை நீங்கள் படித்தது தான், எழுதுரிப்புங்கிற வார்த்தை நம்ம படித்தது. இந்த எழுதுரிப்பு என்பதில் வந்து உங்களுக்கு சொல்லித்தராத ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டால் இந்த அன் அன் என்ற ஒரு வார்த்தை இந்த வருங்காலத்தில் சேரும் பொழுது எஃப்அலுங்கிறத எஃப்அலன்னு மாற்றும். அதை அந்த படிக்காருன்னு அது கடந்துடும், இதை அது சொல்லுந்து பார்த்துக்குருவோம். அன் என்பது வரும்போது மாறும் என்பது வந்து என்ன செய்வோம், பிறகு பார்த்துக்குருவோம். ஆனால் எழுதுரிப்பு தான் இது, எழுதுரிப்பு வச்சு. அதுக்கடுத்தது இது ஆமணும், ஆமணும் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஃபை ஏழ மூணை, இதில் ஃபேயை மட்டும் கழிக்கணும், வாவணுன்னு கழிக்கணும். அப்போ ஏழமும், இந்த ஃபேயை கழிச்சு பிடுங்க, வாவணுன்னு கழிச்சு பிடுங்க, ஏழமும்னு இருக்குது. ஏழமும் ஏழமானி ஏழமூனை. ஏழமுங்கிறது என்னது, அலிமை. ஏழமுங்கிறது வருங்காலம், சென்ற காலம் என்ன, அலிமை. அலிமவுலேருந்து ஏழமும், ஏழமானி, ஏழமூன, ஃபா வந்து சேர்ப்பாங்க, அத்துஃபுக்கா இன்னுங்கிற அர்த்தத்துக்காக சேர்ப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயந்தான் அறிவார்கள். கஃபரு, கஃபருங்கிறது என்னது,
உங்களுக்கு ஃபாலு கஃபர கஃபரா கஃபரு கஃபருங்கிறது என்னது கஃபரடா மறுத்தான் கஃபரு மறுத்தார்கள் அப்படின்றது எக்கூல் உணை அது வினை சொல்லுதான் நம்ம படிக்கலை அறாத வினை சொல்லுதான் படிக்க இல்லை தெளித்திருக்குது யுதில்லு யுதில்லுங்கிறது என்னது இது வந்து ஷத்து பண்ணியிருக்குது அப்போ உடைக்கணும் யூது லீலு யூது லீலுன்னு உடைக்கணும் உடைச்சும்போது அப்போ இதனுடைய வருங்காலம் என்னவாக இருக்குது இது இது வருங்காலம் இது யூது லீலுன்னு வந்தால் அதனுடைய சென்ற காலம் எப்படி இருக்குன்னா அதுல் அல என்று இருக்கும் அலல்ல அப்போ மூன்று எழுத்து அசல் என்ன லலலன்னு இருக்கும் லல்ல லலன்னா வழிகட்டான் அது அஃல வாக்குன்னா அதுல அல வழி கெடுத்தான் வல்லன்னா அவன் வழிகட்டான் அல்லலன்னா வழி கெ அடுத்த ஆளை வழி கெடுத்தான் அல்லலவ அல்லல்லன்னு சொல்லிடுவோம் யுதுலீலு யுதுலீலுங்கிறத எப்படி சொல்லணும் யுதுலீலு இப்படி படித்தோம் இது தெரிஞ்ச விஷயம் எகதிங்கிறது இவனை சொல்லணும் படிக்கலை ஒமா இது அதே சொல்லுதான் ஃபாசிக்கீன் அல் ஃபாசிக்கின் அல்ல விட்டுருங்க ஃபாசிக்கீன் வந்தால் நீ என்ன செய்யணும் ஃபாசிக்கூன்னு வச்சுக்கிடணும் இது வேற்றுமையினால் வர மாற்றம் இது அப்போ ஃபாசி கூனை ஃபாசி கூனன்ட்டு எதுக்கு வரேன் ஃபசக்க இஸ்முல் ஃபாயில் ஃபாசிக்குன் ஃபாசிக்கானி ஃபாசி கூனை வேற்றுமையினால் ஃபாசிக்கீனன்ட்டு வர வேண்டிய இடத்துல ஃபாசிக்கினன்ட்டு வந்துருச்சு ஃபாசி கூனன்ட்டு வர்ற இடங்களில் ஃபாசி கூனன்ட்டு வரும் இது ஃபாசிக்கீனன்ட்டு வர வேண்டிய இடம் அப்போ ஃபாசிக்கு ஃபாசிக்கீன் என்ற சொல்லு நம்ம படித்த சொல்லு தான் ஃபசக்கன்னா குற்றம் புரிந்தான் ஃபசக்கன்னா குற்றம் புரிந்தான் ஃபாசிக்குன் குற்றவாளி குற்றம் புரிந்தவன் பாவம் செய்தவன் ஃபாசிக்கூன் பாவம் செய்தவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் அதுக்கப்புறம் என் குலூனை என் குலூனை உங்களுக்கு தெரியுது பார்த்தவன என் குலூனை ஏஐ எடுத்துருங்க வா கடைசியில் வாவுன்னு எடுத்துருங்க மீதி உள்ளது என்ன நக்கலை நூன் இருக்கிறது காஃபி இருக்கிறது தாது இருக்குது நக்கலை இந்த நக்கலை என்பதனுடைய வருங்காலம் என் குலு என் குலானி என் குலூனை இது வருங்காலத்தில் ஆண்பாடில் பண்மை எக்குத்த ஊனை வா எக்குத்த ஊனை வா விட்டுருங்க எக்குத்த ஊனை எக்குத்த ஊனங்கிறது என்னது ஏஐ எடுத்து விடுங்க வாவுன்னு எடுத்து விடுங்க கத்தா கத்தானா வெட்டினான் கட் பண்ணுறது கத்தானா கட் பண்ணினான் இறைச்சியை கட் பண்ணுறோம்ல அதான் கத்தாங்கிறது ஒரு துண்டு துண்டாக்குறது இப்போ கத்தானா துண்டு துண்டாக ஆக்கினான் வெட்டினான் இது பொருளை வெட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க உறவை உறவை வெட்டுறோம்ல உறவை முறித்தான் அதுக்கும் கத்த தான் கத்தவுர் ரகம்னா அந்த உறவினர்களை வந்து பகைத்து கொள்றதுன்னு அர்த்தம் வரும் கத்தான்னா ஒரு மெட்டீரியலுக்கும் வரும் ஒரு நட்பு உறவு இருக்குல்ல அதுக்கும் வரும் அப்போ எக்குத்தா ஊனை எக்குத்த கத்தான்னா முறித்தான் வெட்டினான் துண்டு துண்டாக்கினான் எக்குத்தவு முறிப்பான் எக்குத்த ஊனை முறிப்பார்கள் நமக்கு தெரிஞ்ச சொல்லு தான் இது அப்புறம் யூஸ் அலை யூஸ் அலைன்னு வருது இது அன் வந்ததுனால யூஸ் அலை அன்னு சட்டத்தெல்லாம் வேண்டியதில்லை யூஸ் அலுன்னு வச்சுக்கிருங்க அதையும் அன் வந்தால் அப்படி மாறுது எதிர அதில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது நம்ம ஹர்ஃபு பாடத்தில் அன்ங்கிறத படிப்போம் அப்போ பார்த்துக்குறோம் இப்போ நம்ம எதை வச்சுக்கிறோம் யூஸ் அலுன்னு வச்சுக்கிறோங்க இதை அன் வந்ததுனால் யூஸ் அலைன்னு வந்திருக்குது யூஸ் அலு யூஸ் அலுங்கிற என்னவாக இருக்கும் இது ஏக்கி லம்மு வந்துருச்சு லம்மு வந்துருச்சுன்னு சொன்னாலே என்னது நாலு எழுத்து தான் இது நாலு எழுத்தாக இருந்து இது வசலை கிடையாது வசலவாக இருந்தால் என்ன செய்யணும் எவ்சிலுண்டு வரணும் எஸ்இலுண்டு வரும் இது யூசலுன்னு வருதுல்ல யூசலுங்கிறது வந்து இது மஜ்ஹூலுக்கு இப்படி வரும் வசலன் இருக்குதா வசலை என்பதற்கு நேற்று ஒரு சென்ற வாரம் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டில் வாவு இருந்தால் அதனுடைய வருங்காலம் எஃப்இலுண்டு இருந்தால் வசலை எஸ்இலுண்டு வரும் வசலை எவ்சிலு வராது எஸ்இலு வரும் அதுக்கு மஜ்ஹூல் சொல்வதாக இருந்தால் யூசலு மஜ்ஹூல் சொல்லும்போது திருப்பி வந்துடுறது யூசலுங்கிறது அப்போ வசலன்னா சேர்த்தான் யூசலுன்னா சேர்க்கப்படுவான் அதுக்கு நே சொல்லுக்கு அர்த்தம் வாக்கியத்தில் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் யுஃபுசி தூனை வா விட்டுருங்க யுஃபுசி தூனை யுஃபுசி தூனை ஏஐ இந்த வாவணுன்னு எடுத்து விட்றேன் யுஃபுசி தூ ஏ எடுத்துட்டிங்கன்னா ஃபே சீனு தால் இருக்குது ஃபசதை ஃபசதை என்கிற சென்ற காலத்தில் வந்து ஃபசதை உலர்ந்து வந்து எஃப்சி தூணன்னு வந்துச்சுன்னா ஃபசதவுடைய வருங்காலம் யுஃபுசி தூணன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இது அஃசதவுக்கு தான் வரும் நாலு எழுத்து வந்தால் தான் ஏக்கி லம்மு வரும் யுஃபுசி தூணன்னு ஏக்கி லம்மு வந்திருக்கிறதுனால ஃபசதை என்பதை அஃசதன்னு ஆக்குவோம்
ஆக்கிட்டு அதுக்கு வருங்காலம் யுஃப்சிது, யுஃப்சிதானி யுஃப்சிதூன, ஆண்பால் பண்மை படர்க்கை வருங்காலம். அதுக்கப்புறம் அல் ஹாசி ரூன, அல் அல்ல விட்டுருங்க, ஹாசி ரூன. அப்போ ஹசரண்டா நஷ்டப்பட்டான், ஹாசிரூன் நஷ்டவாளி. அதுக்கு த இஸ்முல் ஃபாயிலு ஹசர என்பதிலிருந்து இஸ்முல் ஃபாயிலு ஹாசிரூன், நஷ்டவாளி நஷ்டமடைந்தவன். ஹாசிரூன் நஷ்டவாளிகள் அல்ல நஷ்டமடைந்தவர்கள், ஹாசிரூன் ஹாசிரானி ஹாசிரூன. அதுக்கப்புறம் கைஃப தக்ஃபுரூன, தக்ஃபுரூனங்கிறது என்னது, தே வந்திருக்குது அதை நீக்கிக்கிறங்க மனசுக்குள்ளே, வாவனூனை நீக்கிப்படுங்க. காஃபு ஃபேரே இருக்கு, கஃபர கஃபர என்பதை வந்து வருங்காலமாக்குனா எக்குஃபுரு, கஃபரண்டா மறுத்தான், எக்குஃபுரு மறுப்பான். அதில் வந்து தக்ஃபுரு நீ மறுப்பாய், தக்ஃபுரானி தக்ஃபுரூன, எக்ஃபுரு எக்ஃபுரானி எக்ஃபுரூன படர்க்கை அன்பாள், தக்ஃபுரு தக்ஃபுரானி எக்ஃபுருன படர்க்கையில் பெண்பாள், மறுபடி தக்ஃபுரு தக்ஃபுரானி தக்ஃபுரூன முன்னிலையில் ஆண்பாள். அதான் இது தக்ஃபுரூன. கஃபர மறுத்தான், தக்ஃபுரூன நீங்கள் மறுக்கிறீர்கள் அல்ல மறுப்பீர்கள், நீங்கள் மறுக்கிறீர்கள். ஹாலாவும் நிகழ்காலமாகவும் செஞ்சுக்கிறலாம், நீங்கள் மறு இந்த இடத்துல ஒன்று தான் செய்யணும், நம்ம சொல்லுக்கு அர்த்தம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த சொல்லுக்கு வந்து நிகழ்கால அர்த்தமும் செய்யலாம், வருங்கால அர்த்தமும் செய்யலாம். தக்ஃபுரூன நீங்கள் மறுப்பீர்கள், தக்ஃபுரூன நீங்கள் மறுக்கிறீர்கள். அப்புறம் ஐயா இதெல்லாம் இல்லத்திரை எழுத்து வரனால தெரியல, யுமித்து இதெல்லாம் சென்ற கால வினை, இதெல்லாம் வருங்கால வினை சொல்லுதான், இதெல்லாம் படிக்காது, இதெல்லாம் வினை சொல்லுதான். துருஜவுன, துருஜவுனுங்கிறது நீங்கள் ஏற்கனவே பார்த்த சொல்லுதான, ரஜாண்டா திரும்பினான், ரஜாவில் இருந்து என்ன செய்யும், எரிஜிவு ரஜா எரிஜிவு திரும்புவான். அதுக்கு மஜ்ஹூல் என்ன, யுருஜவு, யுருஜவு யுருஜானி யுருஜவுன, துருஜவு துருஜானி யுருஜான, துருஜவு துருஜானி துருஜவுன, ரஜான்னா திரும்பினான், அப்போ துருஜவுன்னா எரிஜவுன்னா திரும்புவான், யுருஜவுன்னா திரும்பப்படுவான், திரும்ப கொண்டு செல்லப்படுவான். துருஜவுன் நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள், முன்னிலை ஆண்பாள். இது கலக்க கலக்க சென்ற கலவினை ஃபால மாதிரி இருக்கிறது, படைத்தான். அதுக்கப்புறம் சவ்வா, சவ்வா இல்லத்து எழுத்துருக்குது. அப்போ அலீமுன், அடுத்து என்னது அலீமுன், அலீமுன் எது மாதிரி இருக்கிறது, ஃபாயிலுன், அலிமன்னா அறிந்தான், ஆலிமுன் அறிந்தவன், அலீமும் அறிஞ்சவன் தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது இது முபாலகா, அதாவது அலீமுன்னா சாதா அறிந்தவன், மனுஷனுக்கு சொன்னால் நான் அலீமு நீங்கள் அலீமுன்னா அது அறிஞ்சவன் அர்த்தம், ஆலிம்ங்கிற அர்த்தம். அல்லாஹ்வுக்கு சொல்வதாக இருந்தால் ஃபாயிலுன் என்பது வந்து முபாலகா, முபாலகான்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மகா மிக அறிந்தவன் அப்படின்ற ஃபாயிலுன். இது அலிமவுலேருந்து வந்திருக்குது, அலீமுன் என்பது அலிமவுலேருந்து ஃபாயிலு வசனு. அதுக்கப்புறம் ஜாயிலுன், ஜாயிலுன்கிறது என்னது, ஏற்கனவே பார்த்தது தான், ஃபாயிலுன் வந்தால் ஃபால தான், ஜால ஜால என்பதை இஸ்முல் ஃபாயில் ஆக்கினா ஜாயிலுன், ஜாலன் ஆக்கினான், ஜாயிலுன் ஆக்குபவன், இஸ்முல் ஃபாயிலில் ஆண்பால் ஒருமை. ஹலீஃபத்தன், ஹலீஃபத்தன், ஹலீஃபத்தன்கிறது என்னது, ஹலீஃபத்தன்கிறது ஹலஃப, ஹலஃபவுலேருந்து ஃபாயில் வந்து ஹலீஃபுன், ஹலீஃபானி ஹலீஃபூன ஹலீஃபத்துன். ஹலஃபன்னா பின்தங்கினான் அர்த்தம், பிரதிநிதியானான் அர்த்தம், அதாவது ஹலீஃபுன்னா பிரதிநிதி, ஒருத்தனுடைய இடத்துல ஒருத்தன் வரக்கூடியவனை தான் ஹலீஃபுன்னு சொல்லுவாங்க. ஹலீஃபத்துங்கிறது பெண்பாளுக்கு உள்ளது ஹலீஃபத்துங்கிறது, ஆனால் இந்த சொல்லு வந்து ஹலீஃபத்துங்கிறது பெண்பால் சொல்லாக இருந்தாலும் இதை மட்டும் ஆண்பாலை தான் பயன்படுத்துவாங்க. என்னது இதுக்கு காரணம் தனியாக இருக்குது, பிறகு பார்த்துக்குருவோம். இந்த சொல்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம், ஹலீஃபத்துங்கிறது ஃபைலத்துன், ஃபாலவுலேருந்து ஃபைலத்துன், ஹலஃபவுலேருந்து ஹலீஃபத்துன் வணங்கிட்டோம். அப்புறம் தஜ் அலு, அ தஜ் அல் ஆங்கிறது கொஸ்டின் மார்க்கு உள்ளது, அதை விட்டுருங்க. தஜ் அலு, தஜ் அலுங்கிறது என்ன, ஜால ஏஜ் அலு, ஏஜ் அலுங்கிறது படர்க்க, தஜாலுங்கிறது பெண்பாளுக்கு சொல்லுவாங்க. முன்னிலையில் தஜாலு நீ ஆக்க, தஜாலுன்னா ஆக்குவாள் பொம்புல, தஜாலு நீ ஆக்குவாய் முன்னிலை, இது ரெண்டு இடத்துல வரும்ல, எஃப்ஓல எஃப்ஓலான்னு எஃப்ஓலுன்னா
தஃபாலு தஃபாலானி எஃபால்னா தஃபாலு தஃபாலானி தஃபாலு ரெண்டு இடத்துல வருதுல்ல, அந்த தஃபாலு தஜு அலுக்கு வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. தஜு அலு என்றால் பெண்பால் ஒருமையாயிருந்தால் அவள் ஆக்குவாள், ஆண்பால் ஒருமை முன்னிலையாயிருந்தால் நீ ஆக்குவாய், இது தஜாலு. யுஃபு சீது, யுஃபு சீதுன்னு ஒரு தான் பார்த்தோன்னே வருங்காலன்னு விளங்கிறது. ஏஐ கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபசத, ஃபசதவுலேருந்து வந்தால் யூ வராது, எஃப் சூது தானே வரணும், யூ வந்திருக்கு, லம்மு வந்திருக்குது, அப்போ இது அஃப்சத, இது இது ஃபசத கிடையாது. என்னது ஃபசத என்பதை அஃப்சத என்று ஆக்கிவிட்டு அந்த அஃப்சதவுக்கு வருங்காலம் யூஃப் சீது முதல் சொல்லு, ஆண்பால் படர்க்க ஒருமை. அது மாதிரி எஸ்ஃபி கூவா, எஸ்ஃபி கூவா விட்டுருங்க, எஸ்ஃபி கூ சிந்துறது, ரத்தம் சிந்துருங்கிறோம்ல, சஃபக்க சஃபக்கன்னா சிந்தினான், மூக்கு சிந்துறது கிடையாது, ரத்தம் சிந்துரு, வெட்டி சிந்துருது. அப்போ சஃபக்க அதுலேருந்து எஸ்ஃபி கூ வருங்காலம், ஏ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சஃபக்கன்னு வரும், சஃபக்கவுடைய வருங்காலம் என்ன எஸ்ஃபி கூ எஃப்இலுண்டு வரும்னு வழங்கிக்கணும், சிந்துவான், எஸ்ஃபி கூனா சிந்துவான். நூ சப்யு, நூ சப்யுங்கிறது என்னது, நூன்று எதில் வரும், வருங்காலத்தெலாம் வரும், அலிஃபு தே ஏ நூன் இந்த மூணு எழுத்தும் ஆரம்பத்தில் ஒரு எஃபாலு எஃபாலானி எஃபாலுன்னு ஏ வருது, தஃபாலு தஃபாலானில் ஃபஸ்ட்டு தே வருது, எஃபாலின உள்ள ஏ வருது, மறுபடி தஃபாலு தஃபாலானி தஃபாலுன்னு தே வருது, தஃபாலின தஃபாலானி தஃபாலின உள்ள தே வருது ஆரம்பத்தில், அஃபாலுவில் ஹம்சா வருது, நஃபாலுவில் நூன் வருது. அப்போ நூன் முதல் எழுத்தாக இருந்தால் அது என்னது, வருங்காலத்தில் ஒரு பண்மை. இப்போ நூ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சீனு பேஹை இருக்குது, சபக சபகவில் இருந்து வர்றதாக இருந்தால் எப்படி வரணும், எஸ்பி ஹுண்டு தான் வரணும், ஆனால் இதில் சத்து வச்சுருக்கு பேக்கி, சப்பக சப்பி ஹுண்டு இருக்குல்ல, அப்போ இது ஃபளவாக தான் இருக்கணும், சப்பக நூ சப்பி ஹுன் அந்த சத்து வச்சு இருப்பதிலேருந்து நீங்கள் என்ன விளங்கிக்கிறனே, நூனை கழிச்சுட்டு பார்த்துட்டு இது சபகவுலேருந்து வந்தது கிடையாது, பே ரெண்டு பே இருக்குது, அதனால் சப்பக சென்ற காலம், வருங்காலம் யு சப்யு அல்லம யு அல்லிமு, யு சப்யு யு சப்யஹானி யு சப்யஹூன, து சப்யு து சப்யஹானி யு சப்யஹன, து சப்யு து சப்யஹானி து சப்யஹூன, து சப்யஹீன து சப்யஹானி து சப்யஹன, உ சப்யு நு சப்யு. இப்போ சப்பகன என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது தூய்மையானவன் என்று நம்புறது, சப்பகன்று சொன்னால் ஒருவனை வந்து தூய்மைப்படுத்துறதுன்னு அர்த்தம்னா அவன் அழுக்கா இருப்பான் போய் தூய்மை அந்த அர்த்தம் இல்லை, அவன் தூய்மையானவன் என்று நம்புறதுக்கு பேர் சப்பக, சப்பகன்று சொன்னால் ஒருவனை தூய்மையானவன் என்று நம்பினான் அந்த அர்த்தம் வந்துடும். சுப்பகான்லாம் இதில் சுப்பகானல்லாம் சொல்கிறோம்ல, இது சப்பக தஸ்பிங்கிறீங்கல்ல, இந்த சப்பக என்பதனுடைய மஸ்தர் தான் தஸ்பீஹுன், சப்பக தஸ்பீஹுன். அது தூய்மையானவன்னா இறைவனை பற்றி எந்த குறையும் இல்லாத ஒருவன் நம்புகிறோம்ல, அதுக்கு பேர் தஸ்பீஹ். தஸ்பீஹ் என்று சொன்னால் இறைவன்கிட்ட உள்ள அழுக்க நீக்கிறது அந்த அர்த்தம் இல்லை, இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு மறதி இல்லை, அவனுக்கு முதுமை இல்லை, அவனுக்கு பலவீனம் இல்லை, அவனுக்கு இயலாமை இல்லை, அவனுக்கு மலஜல உபாதை இல்லை, அவனுக்கு தேவைகள் கிடையாது, இதெல்லாம் இல்லாதவன் என்று அர்த்தம். சப்பகன்னா எல்லா பலவீனங்களை விட்டும் தூய்மையானவன், சப்பக என்றால் பலவீனமானங்களை விட்டும் தூய்மையானவன் என்று நம்ப, இது அல்லாவுக்கு மட்டும் உள்ளது தான், இது மனுஷன்லாம் இப்படி இருக்க மாட்டான், யாரையும் நீங்கள் தஸ்பீஹ் பண்ண முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் பண்ண முடியும், நம்மள்ட்ட பலவீனமாக இருக்கிறோமே, இது பலவீனத்துக்கு அப்பாற்பட்ட இறைவனை துதிக்கிறதுக்கு மட்டும் உள்ள வார்த்தை. அப்போ சப்பகன்று சொன்னால் பலவீனமற்றவன் என்று நம்பினான், யு சப்பிஹு என்றால் பலவீனமற்றவனாக நம்புவான், நு சப்பிஹு என்றால் நாங்கள் பலவீனமற்றவனாக நம்புகிறோம் அல்லாவை, நாங்கள் என்ன செய்கிறோம், எந்த பலவீனமும் இல்லாதவன் என்று நம்புகிறோம். இது சப்பக என்பதனுடைய வருங்காலம் யூ சப்பிஹுண்டு ஆக்கி அதில் உள்ள தன்னிலை பண்மை வந்து நு சப்பிஹு. அதுக்கப்புறம் உனும் கத்திசு அதே மாதிரி வார்த்தை தான், கத்தச நூனை எடுத்துகிட்டு பாருங்கள், காஃபு தால் சீன் இருக்குது, ஆனால் தால் டபுளாக இருக்குது, டபுளாக இருந்தால் இது கதச கிடையாது கத்தச, இது கதசன்னா எகதிசுன்னு வந்திருக்கும், கத்தச ஃப அல வருங்காலம் யூ கத்திசு, யூ கத்திசு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நு கத்திசு தன்னிலை பன்மையில் முத்தக்கல்லி ஜம்முல என்ன வரேன், நான் நு கத்திசு கத்தசன்னா தூய்மைப்படுத்தினான், தூய்மையானவன் என்று நம்புறது தான் அர்த்தம், இதுக்கும் ரெண்டு குறை அர்த்தம் தான்.
அப்புறம் அழலமு அழலமு, இந்த இடத்துல ஆழமுங்கிறது வந்து தன்னிலைக்கு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து வாக்கியத்துக்கு பார்க்கல, தனித்தனி சொல்லத்தானே பார்க்குறோம். ஆழமுங்கிற எங்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா அழிமன் இருக்குது, அழிமவுலேருந்து வருங்காலம் ஏழமும், ஏழமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஏழமும் ஏழமானி அழிம அறிந்தான் ஏழமும் அறிவான் ஆழமும் நான் அறிவேன் நாழமும் நாங்கள் அறிவோம், அதுக்கும் இந்த சொல்லு வரும். இந்த ஆழம் வேறு எதுக்கு வரும்னு கேட்டால், இஸ்மு தஃபிலில் படித்தீங்கல்ல அக்பரு அஹமது அந்த மாதிரி வருதுல்ல, ரொம்ப அறிந்தவன் அதை கம்பேரிட்டிவ், இஸ்மு தஃபிலில்னு சொன்னால் இவனை விட அவன் அறிந்தவன் அதுக்கு சொல்லுவோம்ல அந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில், அதுக்கு ஒரு அமைப்பு என்னென்னா அஃபலு தான். இப்போ ஆழம் என்பதற்கு இந்த இடத்துல இன்னும் நான் அறிவேன் தன்னிலைக்கு தான் வந்திருக்குது. நம்ம அப்படி மொத்தம் குரானுக்கு உள்ள வாக்கியத்தில் உள்ள அர்த்தம் நம்ம பார்க்கல, நேரடி சொல்லுக்கு அர்த்தம். ஆழம் என்பதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் நான் அறிவேன் என்றும் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. மிக அறிந்தவன் ஆழம்னு என்ன அர்த்தம், மிக அறிந்தவன் ஆழமும் ஆழமானி ஆழமூன உள்மா உள்மையான உள்மையாத்துன்னு அந்த இஸ்மு தஃபிலில் படித்தோம்ல அதில் என்ன வரேன் ஆழமும்னு வரும். இந்த இடத்துல நான் அறிவேன் அர்த்தம். சரி, அப்புறம் தாழமூன, தாழமூன்கிறது என்ன உங்களுக்கு அந்த தேய எடுத்துருங்க, அழிமை அழிம அழிம அழிமுண்டு வரும், அதை வருங்காலமாக்குனா ஏழமும் ஏழமானி ஏழமூன, இது வந்து படர்க்க தாழமும் தாழமானி தாழமூன முன்னில தாழமூன அழிம அறிந்தான் தாழமூன நீங்கள் அறிவீர்கள் அறிகிறீர்கள் ஆன்பால் பன்மை. அதே மாதிரி வந்து அல்லம வா விட்டுருங்க, வாசுமா இன்னும் வரும் இன்னும் அர்த்தம். அல்லம அல்லமங்கிற என்னது, அழிம அறிந்தான் அல்லம கற்றுக் கொடுத்தான், அவன் அறிந்ததை அடுத்தவனுக்கு அறிய வைத்தான், அதாவது கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதம ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் ஒருதில், இந்த அல்லம என்பது என்னென்று கேட்டால் அழிம உடைய ஃபல, அழிமைங்கிற வார்த்தையுடைய ஃபல தான் இது அல்லம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அப்புறம் அறலகும் அறலகும், ஹும் வந்து லமீர் உடைக்கணும், அறல ப்ளஸ் ஹும் ஹும்மை விட்டுருங்க. அறலங்கிறது என்ன, அறலைன்னா எடுத்து காட்டினான் சென்ற காலம், அதே தான் ஒன்று மாற்றம்லாம் செய்யலை ஒன்றும். சென்ற காலத்தில் ஆண்பாலில் படற்கையில் ஒருமை, அதாவது முதல் சொல்லு, அது மாற்றங்கள் வராதனால கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அறலைன்னா எடுத்து காட்டினான். அப்புறம் அம்பி இதெல்லாம் வினை சொல்லு தான், நம்ம படிக்காத விஷயம். சாதிக்கீனை சாதிக்கிங்கிறத என்ன செய்ய சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சாதிக்கூனோட ஆக்கிக்கிறணும். சாதிக்கிங்கிறது வேற்றுமையின் காரணமாக மாறி இருக்கிறது, அது என்ன செய்யணும், சாதிக்கூனை சாதிக்கூணுன்னு எப்போ வரும், சதக்க இஸ்முல் ஃபாயில் சாதிக்கூன், அதனுடைய பன்மை சாதிக்கூன். சதக்கனா உண்மை சொன்னான், சாதிக்கூன் உண்மையாளன் சாதிக்கூன் உண்மையாளர்கள், இப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அல்லம் தனா, அல்லம் தனாங்கிறதுல வந்து அது ரெண்டு சொல் இருக்குது, உடைக்கணும். அல்லம் த ஒரு சொல், நான் வந்து ஒரு சொல், அதாவது அல்லம் தனாங்கிறது ஒரு சர்ஃபில் வராது, அல்லம் தான் வரும். அப்போ அல்லம அல்லம் தங்கிறது இதில் உள்ளதுங்கிட்டால் அழிமை என்பதை வந்து அளவாக்குனா அல்லம அழிமை அறிந்தான் அல்லம கற்றுக் கொடுத்தான், அதை சொல்லிட்டு வாங்க. அல்லம அல்லமா அல்லமும் அல்லமத்து அல்லமத்து அல்லம்னு அல்லம் த நீ கற்றுக் கொடுத்தாய், நான் எங்களுக்கு, இந்த நாங்கிறது எங்களுங்கிற நான், இந்த நாங்கிற வார்த்தை கிதாபுனா புக்கு, கிதாபுனா எங்கள் புக்கு, மஸ்ஜிதுனா எங்களுடைய மஸ்ஜிது, இது மாதிரி சொல்கிறோம்ல. அபுனா எங்கள் தந்தை, உம்முனா எங்களுடைய தாய், அந்த எங்கள்ங்கிறது நாங்கள்ங்கிறதுக்கு வரக்கூடிய நான் வந்து அந்த வினை சொல்ல சேர்த்துருக்குறாங்க. அல்லம் த தனி நா தனி, அல்லம் தான் நமக்கு தேவை. ஃப அல் த, அப்போ அழிமை என்பதை ஃப அல அல்லமண்ட ஆக்கி அதில் வந்து ஆண்பால் முன்னிலை ஒருமை வந்து அல்லம் த நீ கற்றுக் கொடுத்தாய், அல்லம் தனா எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாய் வந்துடும். அல் அலீமு அல்ல விட்டுருங்க, அலீமுன் அலீம்ங்கிறது என்னது, ஃபாயிலுன் அல்லாவுக்கு சொல்கிறதுனால இது ஃபாயிலுங்கிறது முபாலகா மிக அறிந்தவன். ஹக்கீமுன் ஹக்கம என்பதிலிருந்து ஹக்கீமுன் ஃபாயில், ஹக்கமன்னா முடிவு செய்தான் சரியாக முடிவு எடுப்பவன், ஹக்கீம்னா கரெக்டாக முடிவு எடுக்கிறவன் அந்த அர்த்தம், ஞானி ஞானமிக்கவன் அர்த்தம்.
அப்போ ஹக்கமை என்பதிலிருந்து ஹக்கீமுன் அல்லாஹ்வுக்கு சொல்கிறதுனால ஃபயிலுங்கிற வசன் இது வந்து முபாலகா அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது சும்மா மனுஷனுக்கும் சொல்லலாம் ஹக்கீம்னு அதுக்கு சும்மா சாதாரண அர்த்தம் அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது அதுக்கு அவனுடைய தகுதிக்கு ஏற்ற அர்த்தம் அம்பியகும் இதெல்லாம் அவனே சொல்லணும் படிக்காத விஷயம் பிளம்மா அம்பாகும் பேசமாயும் இதெல்லாம் அவனே சொல்லுதான் அதை படிக்கலை இன்னி ஆழமும் இதே வார்த்தை முன்னாடி வந்துருச்சு படிச்சிட்டோம் ஆழமும் அதே வார்த்தை தான் நான் அறிவேன் துபு தூணை இது வந்து அவனே சொல்லுதான் நம்ம படிக்கலை தகுத்து மூணை படித்தது தக்து மூணை தக்து மூணோட வாவு நூனை கடைசியில் உள்ளது எடுத்துருங்க ஆரம்பத்தில் உள்ள தேய எடுத்துப்பிடுங்க கத்தமை கத்தமண்டா மறைத்தான் கத்தமனா என்ன செய்கிறது இப்போ கையில் முடிஞ்சு மறைக்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஃபத்வா கேட்குறாங்க குரானில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு மாற்றி ஃபத்வா கொடுக்குறது மார்க்கத்தை மறைக்கிறது உண்மையை மறைக்கிறது ஒரு பொருளை மறைக்கிறது நல்ல பொருளை கீழே வச்சு கெட்ட பொருளை கீழே வச்சு நல்ல பொருளை மேலே வச்சு ஏமாற்றி விற்கிறாங்கல்ல அதெல்லாம் கத்தமை தான் கத்தமனா என்னது மறைத்தான் மறைத்தல் வந்து ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு தத்துவமாக இருக்கலாம் கொள்கையாக இருக்கலாம் எதை வேண்டாலும் மறைக்கலாம் எல்லாத்துக்கும் உள்ள வார்த்தை இது கத்தமை மறைத்தான் எக்துமோ அது வருங்காலம் மறைப்பான் மறைக்கிறான் எக்துமு எக்துமானு எக்துமுன தக்துமு தக்துமானு எக்தும்ன தக்துமு தக்துமானு தக்துமுன நீங்கள் மறைக்கிறீர்கள் அல்லது நீங்கள் மறைப்பீர்கள் நிகழ்காலமாக இருந்தால் மறைக்கிறீர்கள் வருங்காலமாக இருந்தால் மறை இனிமேல் மறைப்பீர்கள் இது தெரிஞ்ச சொல்லுதான் குல்னா இதெல்லாம் சொன்ன இது இது வந்து படித்தது தான் நான் ஒன்றும் படிக்கலை உஸ்ஜுது பாருங்கள் லில் மலாய்க்க திஸ்ஜுதுன்னு வருது பாருங்கள் இந்த உஸ்ஜுதுக்கு அலிஃபுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கல இதை நீ என்ன செய்யணும்னா அலிஃபுக்கு லம்பு போட்டுக்கிறணும் இந்த உஸ்ஜுதுக்கு அலிஃபுக்கு ஒன்றும் போடலை அது உண்மையில் என்ன இருக்கும்னு கேட்டால் உஸ்ஜுது இப்படி தான் இருக்கும் உஸ்ஜுதுன்னு எப்படி வரும் சஜத சஜத உடைய வருங்க சஜத சஜிதா செய்தான் சிரம் பணிந்தான் எஸ்ஜுது சிரம் பணிவான் தஸ்ஜுது நீ சிரம் பணிவாய் அதுலேருந்து ஏவல் உஸ்ஜுத் அலிஃபை சேர்ப்போம் ஜீமுக்கு லம் இருக்கிறதுனால அலிஃபுக்கு லம்ம வச்சு விட்ருவோம் உஸ்ஜுத் நீ சஜிதா செய் உஸ்ஜுது நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அந்த ஊ வாசிக்கிறோம் இந்த ஊ வந்து எதுக்கு சேர்த்தோம் இந்த இஸ்ஸுன்ற சுக்கூனில் வர்றதுனால இந்த சீனில் சுக்கூன் இருக்கிறதுனால வாசிக்க இயலாது அதுக்கு தான் ஒரு அலிஃபை போட்டு நம்ம லம்மு வச்சுவிட்டோம் இப்போ வந்து இந்த மலாய்க்கத்தின் முந்தின வாரத்தில் இருக்கல அதுலேயே உங்களுக்கு சேர்க்க ஏழுமாக இருந்தால் லில் மலாய்க்க திஸ்ஜுது லில் மலாய்க்க திஸ்ஜுது தீ உஸ்ஜுது சொல்லக்கூடாது லில் மலாய்க்க தீ நிப்பாட்டிட்டீங்க உஸ்ஜுதுன்னு சொல்லணும் ஓ இதுக்குள்னா லில் மலாய்க்கத்தினா மலக்குகளுக்குன்னு அர்த்தம் லில் மலாய்க்கத்தினா மலக்குகளுக்கு லில் மலாய்க்க தீன்னு நிப்பாட்டி போட்டு மூச்சை நிப்பாட்டிட்டீங்க அடுத்து இதை படிக்கிறீங்க எப்படி படிக்கணும் உஸ்ஜுது உஸ்ஜுதுன்னு படிக்கணும் இப்போ நீங்கள் மலாய்க்கத்தையும் இதையும் சேர்த்து படிக்க போகிறீங்க இப்போ அந்த அலிஃபு நமக்கு தேவைப்படாது ஏன் அந்த சுக்குனு சுக்குனுக்காக தான் பஞ்சாயத்து இந்த இசகுனே இந்த தீயில் சேர்த்துட வேண்டியதானே இந்த சுக்குனு சீனில் உள்ள சுக்குனை இசுன்னு இருக்குல்ல இதை வந்து இந்த மலாய்க்கத்தில் தீ இருக்குல்ல அதில் கொண்டே ஒட்டிட வேண்டிய திசுன்னு ஆக்கிடலாமே இந்த அலிஃபு நமக்கு தேவையில்லை ஆனால் அலிஃபு வந்து எழுத்தில் இருக்கும் அலிஃபு என்ன இருக்கும் எழுத்தில் இருக்கும் எது போயிடும் அழிப்பில் அந்த பேஸ் மட்டும் போயிடும் லில் மலாய்க்க திஸ்ஜுது லில் மலாய்க்கத்தி உஸ்ஜுது உடைச்சிங்கன்னா அப்படி செய்யணும் லில் மலாய்க்கத்தின் உடைச்சிட்டிங்கன்னா இப்படி சொல்லணும் உடைக்காமல் சேர்த்திங்கன்னா அந்த லம்பு போயிடும் லில் மலாய்க்க திஸ்ஜுது அப்போ திஸ்ஜுதுன்றவனே எதனா புது சொல்லுன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அந்த அழிப்பு உங்களுக்கு நீங்கள் விளங்கிக்கிறதுக்கு அந்த அழிப்பை போட்டும் வச்சுக்கிறாங்க எழுதி தான் ஆகணும் சொல்லத்தான் கூடாது எழுதி தான் ஆகணும் எதுக்கு அந்த எழுதுறாங்கன்னு கேட்டால் அதோட நிப்பாட்டி விட்டு தனியாக அந்த சொல்ல சொல்ல சொல்கிறோம் எப்படி சொல்லுவீங்க இஸ்ஸுன்னு சொல்ல உங்களை வாச முடியுமா அந்த அது என்ன சொல்லுன்னு உங்கள்கிட்ட கேட்குறோம் பிரித்து சொல்கிறா எப்படி சொல்லுவீங்க இஸ்ஸில் ஆரம்பிக்க முடியாது உஸ்ஜுது அதுக்கு அந்த அழிப்பு தேவை அதனால் அழிப்பை போட்டு வச்சுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய இடத்த என்ன செய்யணும்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் சஜத அதனுடைய வருங்காலம் எஸ்ஜுது அதில் முன்னிலை ஏவல் வினை உஸ்ஜுத் அதனுடைய பண்மை உஸ்ஜுது ஆண்பால் பண்மை உஸ்ஜுது உஸ்ஜுது என்பதை தனியாக சொன்னால் உஸ்ஜுது முந்தின ஒரு சொல்லோட கோர்த்திங் என்று சொன்னால் இந்த அழிப்பு வந்து தேவைப்படாது உச்சரிப்பில் எழுத்தில் தேவைப்படும் உச்சரிப்பில் தேவைப்படாது அப்போ லில் மலாய்க்க திஸ்ஜுது அப்படின்னு வந்துடும் அதுக்கடுத்து ஃபஸ்ட் சஜது ஃபஸ்ட் சஜது ஃபேயை விட்டுருங்க ஃபே வந்து இந்த சும்மா சேர்க்கிற சொல்லிட்டு இருக்கோம்ல சஜதுங்கிறது என்ன நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் சஜத
சஜதா சஜது, சஜத உருமை, சஜதா இருமை, அன்பாளில் சென்ற காலத்தில் இருமை, சஜது அவர்கள் சஜதா செய்தார்கள், சஜதன்னா சுஜூது செய்தார்கள், சஜதா செய்தார்கள், பணிந்தார்கள், சிரம் பணிந்தார்கள், சஜது அவர்கள் சிரம் பணிந்தார்கள். அதுக்கப்புறம் அபா, அபாவும் வினை சொல்லுதான், நம்ம படிக்கலை. வஸ்தக்கு பர, இந்த வா விட்டுருங்க, வஸ்தக்கு பரவில் வா விட்டுட்டா என்ன செய்யணும், இந்த அலிஃபை வந்து வாவு இல்லாமல் வச்சா என்ன செய்யணும், இஸ்தக்கு பர. இதனுடைய அசல் என்னது, இதுதான் அசல், வ இஸ்தக்கு பர. இது அந்த வாவு ஃபைலாம் போட்டு படம் அனுப்பியிருக்கோம், உங்களுக்கு இமேஜ் அனுப்பியிருக்கோம் பிடிஎஃப்பில், சரியா, அந்த 27 நம்பர் பிடிஎஃப்பில் பார்த்துக்கிறோங்க. வ இஸ்தக்கு பரன்னு இருக்குல்ல, இந்த வ இஸ்தக்கு பர என்னது, கபுர என்பதை இஸ்தஃபால என்று ஆக்கினால் இஸ்தக்கு பர. இந்த அலிஃபு அமுருக்கு மட்டும் கிடையாது, இந்த இஸ்தக்கு பரவுல உள்ள எல்லா அலிஃபுமே, இன்ஃபால இஸ்தஃபால இஃபால எல்லா அலிஃபுகளுமே முந்தி ஒரு வார்த்தையை சேர்க்கும் பொழுது உச்சரிப்பில் காலி ஆயிரும். வ இஸ்தக்கு பரன்னா என்ன செய்யணும், வஸ்தக்கு பரன்னு சொல்லணும். இது குறித்த இந்த கூடுதல் விவரங்கள் இன்ஷாலா என்ன செய்வோம், இது 34 வசனம், இதை வந்து மிச்சத்தை வந்து நம்ம இன்ஷாலா அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.